தாழ்த்தப்பட்ட சகோதரா, உன்னை போல் நானும் ஒரு தாழ்த்தப்பட்டவனாக இருந்தவன் தான். அல்லாஹ் அக்பர் என்று தினமும் குரல் கேட்கிறதே, அது என்ன தெரியுமா உனக்கு? ஒம்மாரி ஒரு அர்ஜுன நீகிரோ எங்கள் பெருமானார் நபிகள் நாயகத்திடம் வந்தார். அன்று அவரை சொல்லி மதீனாவின் கவர்னர் ஆக்கினார். அவர் எழுப்பிய குரல், இன்று நாங்கள் 1408 ஆண்டுகள் ஆகியும் ஒரு நிமிஷம் கூட அணையாமல் வைத்திருக்கிறோம். உன்னை போல் ஒரு அரிஜின நீக்ரோ, ஆப்பிரிக்க நீக்ரோ பிலால் எழுப்பிய குரல், அந்த குரல் உலகத்தின் அத்துணை பள்ளிகளிலும் படிக்கின்றது. அதை கேட்டு அரபு நாட்டு ராஜா கூட அடிபணிந்து செல்ல வைத்திருக்கிறோம். உனக்கு சமத்துவம் வேண்டுமா, சகோதரத்துவம் வேண்டுமா? அந்த வேத விலங்கிலிருந்து விடுபட்டு வா. யாரும் அதை மதமாற்றம் என்று சொல்லாதீர்கள் சகோதரர்களே. இட் இஸ் நாட் கன்வர்ஷன், இட் இஸ் லிபரேஷன். லிபரேஷன், லிபரேட்டிங் ஹிம் ஃப்ரம் ஆல் திஸ் டர்ட்டி ஃபில்தி ஸ்டோரிஸ். வி ஆர் லிபரேட்டிங் தேம். உனக்கு ஒரு சமத்துவம் தேவை. இங்கு ஒரு தாள்குடி மகன் இருந்தால் அவன் குடிச்ச எச்ச தண்ணியை நான் குடிக்க தயார். இதையே சங்கராச்சாரியார் செய்ய தயாரா என்று கேட்டால், அது தேச துரோகம் குற்றம் என்றால் அந்த குற்றத்தை நான் செய்து கொண்டே இருப்பேன். ஒரே அரிஜனனுடன் நான் உணவு உண்ண தயார். இதை சங்கராச்சாரியார் உண்ண தயாரா என்று கேட்பதால் என் மீது இந்தியன் பீனல் கோடின் அத்தனை செக்ஷனும் விழுகிறது என்றால், தொங்கட்டும் உங்கள் தூக்கு கயிர், அதில் என் தலை முதலில் தொங்கட்டும். ஒரு தாழ்த்தப்பட்ட குடிமகனுக்கு சமத்துவம் வேண்டும் என்பதற்காக சாவுதான் இந்த நாட்டில் பரிசு என்றால், எனக்காக கல்லறை என் சகோதரர்களை வெட்டி வைத்திருக்கிறார். சகோதரனே, நீ எந்த செக்ஷன் வேணாம் போட்டுக்கோ, உன் கல்லறை பத்தியோ தூக்க பத்தியோ உன் ஜெயில பத்தியோ, டோன்ட் கேர் ப்ளடி ஃபூல்ஸ். எந்த ஒரு தாழ்த்தப்பட்டவன் நீ வந்துட்டானா, கூப்பிட்டு அணைச்சு வச்சுக்கோ, வார வாரம் போ. அவனை நம்ம காப்பாற்றணும், நம்மளை அவன் காப்பாற்றணும். அவன் ஜாதிக்காரன், யாரும் அவங்களை காப்பாற்றுறதில்லை.